ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு அவங்க வீடு கட்டுகிற போது, அவங்க வீட்டை கட்டுற போது என்னோடய ராசியின்படி நட்சத்திரத்தின்படி நான் எந்த திசையை நோக்கி வீடு கட்டி கொண்டால் அந்த வீட்டில் நான் நிம்மதியாக என்னுடைய பரம்பரையும் நல்லபடியாக பிள்ளைகள் முதல் எல்லோரும் சிறப்பாக சௌக்கியமாக குதூகூலமாக அனுகூலமாக இருப்பார்கள் என்று ஒரு சந்தேகம் இருக்குது. இது உண்மையிலே உண்மைதான். எப்படின்னு கேட்டால், ஒரு நம்பிக்கைன்னு வந்ததுக்கப்புறம் ஜாதகத்தை நம்ப ஆரம்பிக்கிறோம். ஜாதகத்தின்படி நமக்கு சிலதெல்லாம் நமக்கு ஜோசர்கள் சொல்கிறது அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஒத்து வருது அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கின்ற போது நாம் குடியிருக்கின்ற வீட்டையும் அதை சார்ந்து சரிப்படுத்தி கொள்வது என்பதில் தவறுகள் ஏதும் இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, எந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த திசை நோக்கி வாசல் வைத்து வீடு கட்டி கொண்டால் சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விழாவாரியாக பார்ப்போம். இப்போ 12 ராசிகள் உங்களுக்கே தெரியும். உங்கள் எல்லாருக்குமே அவங்கவங்க பிறந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் தெரியுதோ இல்லையோ, உங்கள் ராசி என்னென்னு கேட்டால் பழிச்சுன்னு சொல்லிடுவீங்க. நான் மேசராசி, நான் துலா ராசி அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த மேசராசியிலிருந்து ரிஷப ராசி இப்படியே துவங்கி மீனம் ராசி வருகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை ராசிகளுக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த திசையை நோக்கி தலைவாசல் வைத்து கொண்டு வீடு கட்டி கொள்வது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தை இங்கு நாம் பார்ப்போம். இப்போ உதாரணமாக மேசராசி, இந்த மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அநேகமாக இந்த மேசராசியில் பிறந்தவங்க எல்லாருமே வடகிழக்கில் கிழக்கு நோக்கி வாசல் வச்சு வீடு கட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். ஏனென்று கேட்டால், மேசராசி என்று சொல்லக்கூடியது கிழக்கு திசையை நோக்கிய ஒரு ராசியாக இருக்கிற காரணத்தினால அந்த மேசராசியில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே கிழக்கு நோக்கி வீடு கட்டுவது சிறப்பு. ஆக கிழக்கு பக்கம் பார்த்து வாசல் வைக்கணும் அப்படின்னாலே அது வடகிழக்கில் வாசல் வச்சா தான் அந்த வீட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் மேசராசியாக இருந்தால் கிழக்கு நோக்கி வாசல் வைங்க. அந்த கிழக்கு நோக்கி வைக்கிற வாசல் வடக்கை சார்ந்து இருக்கணும். வடகிழக்கில் கிழக்கு நோக்கி ஒரு வாசல் வைத்து கொண்டு வீடு கட்டி கொண்டால் அந்த வீடு உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதே போல் ரிஷபராசி என்று எடுத்துக்கொண்டால், இந்த ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி வீட்டை கட்டிக்கிறது சிறப்பாக இருக்கும். இப்போ தெற்கு பக்கம் பார்த்து வீடு கட்டுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தென்மேற்கில் வாசல் வைக்கிறது என்பது குருட்டுத்தனமாகவே சொல்லலாம். அது வாஸ்துகளின்படி அது தவறு. தென்மேற்கு வாசல் வந்து வரக்கூடாது. தென்மேற்கில் ஜன்னலை கூட வைக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான வாஸ்து கோட்பாடுகள் உண்டு. அப்போ நீங்கள் தெற்கு பார்த்து ஒரு வீடு கட்டணும்னா தென்கிழக்கில் வாசல் வைத்து தெற்கு நோக்கி வீடு கட்டிக்கணும். அது வாசல் தெற்கு பார்த்து இருக்கணும். கிழக்கு திசை சார்ந்து அந்த வாசல் தெற்கை நோக்கி இருக்கும்படியான ஒரு அமைப்பில் நீங்கள் வீட்டை கட்டி கொண்டால் அந்த வீடு உங்களுக்கு மிக குதூகூலமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இதில் இன்னும் சில பேருக்குள்ள சில குழப்பங்கள் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருப்பாங்க. அம்மா அப்பா 2 பிள்ளைங்க. இந்த 4 பேரும் 4 ராசியில் இருப்பாங்க. இப்போ இதில் யார் பேரில் அந்த வீட்டை கட்டிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். இப்போ உதாரணத்துக்கு, அம்மா அப்பா பேரில் ஒரு வீடு கட்டுறாங்க. இல்லை சார், நாங்கள் வந்து வயசாகி போச்சு, 50 வயசாகி போச்சு, இன்னொரு 10-15 வருஷம் கழித்து என் பிள்ளை தானே அந்த வீட்டுக்கு வாரிசு, அப்போ அவர் பேரை பார்த்து கட்ட வேண்டாமா? இப்படி ஒரு குழப்பங்கள் வருவது உண்டு. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கீங்க அப்படிங்கன்னா 10 திசையில் வாசல் வச்சுக்க முடியாது. ஒரு திசையை பார்த்தா வாசலை வச்சு வீடு கட்ட முடியும். அதுதான் நமக்கு நாகரிக கோட்பாடு. அப்போ குடும்ப தலைவர் என்று சொல்லக்கூடிய அல்லது அந்த குடும்பத்து அந்த சொத்து என்பது யார் பேரில் இருக்குது? இப்போ உதாரணமாக அம்மா பேரில் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு லோன் போட்டு, ஒரு ஹவுசிங் லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறீங்க. உங்கள் அம்மா பேரில் வாங்குறீங்க அப்படின்னா அம்மா வந்து எந்த ராசியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு எந்த திசையில் வீடு இருக்கணும் அப்படி பார்த்துக்கோங்க. அதேபோல் அப்பா பேரில் ஒரு சொத்து இருக்குது, ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்ட் வந்து அப்பா பேரில் இருக்குது, அப்பா பேரில் தான் அந்த வீடு அமையும். அப்போ அந்த அப்பாவோட ராசி எந்த திசையில் இருந்தால், அந்த ராசிக்கு எந்த திசையை பார்த்து வாசல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே கடைப்பிடிங்க. இப்படியான அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கணும். ஏனென்று கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் இப்போ 4 பேர் இருந்துக்கிட்டு 4 பக்கம் வாசல் வச்சு வீட்டு கட்டக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அதுவும் இன்றைய காலத்தில் ஃப்ளாட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாசல் தான், 2வது வாசலுக்கு அங்கே இடம் கிடையாது. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தான். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். நேர்களை இதே போல் மிதுன ராசியில் நீங்கள் பிறந்தீர்களானால், இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மேற்கு பார்த்து கூட வீடை கட்டலாம். இப்போ நிறைய பேர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மேற்க பார்த்து வீடு வந்து அவ்வளோ சௌக்கியப்படாது. ஏன்னா சூரியன் மறைகிற திசையாக இருக்கிறதுனால நம்மெல்லாம் வந்து கொஞ்சம் சூரிய கடவுளை கும்பிட்டு வெளியில் வந்தவங்க தானே. அதனால் மேற்கு பார்த்து வீடை கட்டுறதா அப்படின்னு ஒரு அச்சம் ஒரு பயம் உண்டு. தயவுசெய்து பயப்பட வேண்டாம். மிதுன ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுமே மேற்கு நோக்கி வீட்டை கட்டி கொள்ளலாம். அப்போ மேற்கு நோக்கி கட்டணும்னா சவுத் வெஸ்ட் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கில் அந்த வீட்டுக்கு வாசல் வைக்க முடியாது. அது வாஸ்துப்படி தப்பு. ஆகையினால் அந்த மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய வீட்டை வடமே
தென்மேற்கில் நீங்கள் மேற்கு பார்த்து கட்டிக்கோங்க. அதாவது மேற்கு பார்த்த வாசல் வடக்கு எல்லையை தொட்டபடி இருக்கக்கூடிய ஒரு மேற்கு பார்த்த வாசல் வச்சு வீட்டை கட்டிக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதே கடகராசி என்று எடுத்துக்கொண்டால் இந்த கடகராசி நேர்களை பொறுத்தளவு வடக்கு பார்த்து வீட்டை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த வடக்கு பார்த்து வீடு அப்படிங்கிறது எப்படி? வடக்கு பார்த்துங்கிறதுல ரெண்டு பக்கம் வாசல் வைக்கலாம். வட மேற்குலையும் வடக்கு பார்த்து வாசல் வைக்கலாம், வடகிழக்குலையும் வாசல் வைக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்தளவு நீங்கள் வடகிழக்கில், அதாவது கிழக்கு திசையை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு நோக்கிய வாசலாக வடக்கு பார்த்த வீடாக கட்டிக்கிட்டிங்கன்னா கடகராசி நேர்களுக்கு மிகச் சிறப்பாக அந்த வீடு அமையும். உங்களுடைய குழந்தைகள் முதல் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும். இதே சிம்மம் ராசியாக எடுத்துக்கொண்டால், சிம்மராசினை யார் யார் எடுத்துக்கிறீங்க? மகத்தில் பிறந்தவங்க சிம்மராசி, பூரத்தில் பிறந்தவங்க சிம்மராசி, உத்தரத்தில் பிறந்தவங்க சிம்மராசி, உத்தரம் ஒன்றாம் பாதம். அப்போ இந்த மூன்று நட்சத்திரம் சார்ந்தவர்களும் சிம்மத்தில் வர்றதுனால நீங்கள்லாம் கிழக்கு நோக்கி வீட்டை கட்டிக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த கிழக்கு நோக்கி வீடு கட்டிக்கொள்கிற போது என்ன பண்ணணும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி வடகிழக்கு திசையில் கிழக்கு பார்த்து வாசல் வச்சு நீங்கள் வீட்டை கட்டிக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதே போல் கன்னிராசி என்று எடுத்துக்கொண்டால் உத்தர நட்சத்திரத்தில் வந்து 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்கள். இவர்கள் எல்லோரும் கன்னிராசியில் வரக்கூடியவங்க. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தெற்கு நோக்கி வீடு கட்டிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த தெற்கு நோக்கி வீடு கட்டுகிற போது அந்த தென்கிழக்கு திசையை சார்ந்து தெற்கு நோக்கி வீடு கட்டுறது, அதாவது அக்னிமூலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த அக்னிமூலை என்பது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சமையல் கட்டு வரக்கூடிய இடம். இந்த சமையல் கட்டையும் அங்கே வச்சுக்கணும், அதே நேரத்தில் தலைவாசலையும் அங்கே வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்டிக்கொள்வது என்பது மிகச்சிறப்பாக இருக்கும். சில பேர்களுக்கு அந்த இடத்துல வாசல் வர்றதுனால உங்களுக்கு இப்போ ஃப்ளாட் சிஸ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா வாசல் வருதுன்னா அந்த சமய கட்டை தூக்கி வடமேற்கில் போட்டாலும் போட்டிருப்பாங்க, அதுவும் தப்பு இல்லை. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரங்க அந்த வீட்டை கட்டிக்கலாம். இப்போ துளாராசி என்று எடுத்துக்கொண்டால் துளாராசிக்காரங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து வீடு கட்டுறதே உங்களுக்கு சிறப்பாகத்தான் அமையும். மேற்கு பார்த்து வீடு வந்து உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமாகவே இருக்கும். தாராளமாக நீங்கள் மேற்கு நோக்கி வீடு கட்டலாம். அப்படி கட்டுகிற போது வடக்கை ஒட்டிய மேற்கு பார்த்து வாசலாக வடமேற்கு திசையில் வாசல் அமைகும்படியாக வைத்துக்கொண்டு நீங்கள் வீட்டை கட்டி கொண்டால் துளாராசிக்காரங்கள் அத்தனை பேர்களுக்குமே அந்த வீடு மிகப்பெரிய அனுகூலத்தையும் சுபிட்சத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர்களுக்கு ஒரு டவுட் என்னென்னா வடமேற்கில் வாசல் வச்சா நல்லா இருக்குமான்னு கேட்பீங்க. வடமேற்கு வாசல் ரொம்ப பிரசித்தமாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதில் ஒரு தடைகளும் இல்லை, ஒரு பயமும் வேண்டாம். இதே வந்து விருச்சகராசியாக எடுத்துக்கொண்டால் விருச்சகராசிக்காரங்க அத்தனை பேர்களுமே வடக்கு நோக்கி வாசல் வச்சு வீட்டை கட்டிக்கிட்டிங்கன்னா பிரமாதமாக இருப்பீங்க. ஆக விருச்சகம் என்று சொன்னாலே வடக்கு நோக்கி வீட்டை கட்டணும். வடக்குலையும் கூட வடமேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் ஒரு வாசல் இருக்கும்படியாக வைத்துக்கொண்டு வீட்டை கட்டிக்கொள்வது என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதே போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி, இந்த தனுசு ராசிக்கு கிழக்கு பார்த்த வீடு தான் நல்லாயிருக்கும். அந்த கிழக்கு பார்த்த வீட்லேயும் கூட வடகிழக்கில் வாசல் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வீடு அமையும். அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு என்பது எப்பொழுதும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதே மகரம் ராசி என்று எடுத்துக்கொண்டால் தெற்கு பார்த்த வீட்டை கட்டுறது, அந்த தெற்கு பார்த்த வீட்லேயும் கூட குறிப்பாக தென்கிழக்கு திசைகளில் வாசல் வைத்துக்கொண்டு அக்னியத்தில் வாசல் வைத்துக்கொண்டு உள்ளே போகிறது வெளியில் வர்றது மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கிட்டிங்கன்னா மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு என்பது கட்டாயமாக ஏற்படும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மேற்கு பார்த்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதாவது மேற்கு பார்த்த வீடு என்றுடனே ரொம்ப மோசம்னு சொல்ல தேவையில்லை. நிறைய பேர்களுக்கு ஒரு பொதுவான பழக்கம் இருக்குது, கிழக்கு பார்த்த வீடும் வடக்கு பார்த்த வீடும் தான் நல்ல வீடுகள் என்றும், தெற்கு நோக்கிய வீடும் மேற்கு நோக்கிய வீடும் அவ்வளோ அதிர்ஷ்டம் இல்லாத வீடுகள் என்றும் ஒரு பொதுவான ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அது தவறு, அப்படி இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு திசை என்பது மிக சூட்டபலாக இருக்கும். அந்த அடிப்படையில் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு பார்த்த வீடு என்பது வடமேற்கு திசையில் வாசல் வைத்து கொண்டு வீட்டை கட்டுவது என்பது மிகச்சிறப்பை கொடுக்கும். மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வடக்கு பார்த்த வீட்டை கட்டிக்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வடக்கு பார்த்த வீட்லேயும் வடகிழக்கு மூலையில் வடக்கு பார்த்து வீடை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும், அது பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும், இந்த பொது விதி என்பது எல்லாத்துக்கும் பொருந்தும். அந்த விதிகளின் அடிப்படையில் நீங்கள் வடக்கு நோக்கி வீட்டை கட்டிக்கொள்ளுங்கள், ரொம்ப சிறப்பான ஒரு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்படி உங்களுடைய ராசி நட்சத்திரத்தின் படி அடிப்படையில் எந்தெந்த பக்கம் பார்த்து நம்ம வீட்டை கட்டிக்கிட்டால் நம்ம சிறப்பாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு, வீடுங்கிறது வாழ்க்கையில் ஒரு வாட்டி பண்ணுறது தான், மாதம் மாதம் பண்ணுற வேலையில் தினசரி மாற்றிக்க முடியாது. ஆகினால் கட்டுகிற வீட்டை முதல்லையே ரொம்ப பிரமாதமாக அழகாக பார்த்து இந்த நம்பிக்கைகளெல்லாம் கையில் வைத்து கொண்டு நீங்கள் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வீட்டில் குடியிருக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை. நேர்களே, மீண்டும் இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.